அழகான ஒரு கிராமத்துல சுப்பையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு ஜோடி எருதுகள் இருந்தது. விவசாயம் பண்ணவும் அதை தான் பயன்படுத்தினாரு. ஒரு நாள் அந்த ஜோடி எருதுல ஒரு எருதுக்கு உடல்நிலை சரியில்லாம இறந்துருச்சு. அப்ப இன்னொரு எருதை வாங்கலான்னு தன்னோட மகனோட உதவியோட பக்கத்து ஊருக்கு போனாரு. போற வழியில பசி எடுத்தா சாப்பிடறதுக்கு சுப்பையா மனைவி மூணு தோல் பையில சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க. அப்பா புள்ள ரெண்டு பேரும் சந்தையில ஒரு நல்ல எருத பேரம் பேசி வாங்கிக்கிட்டு அவங்களோட ஓட்டிட்டு போனாங்க. போகும்போது ரெண்டு பேருக்கும் பசி எடுத்து ரொட்டி சாப்பிடலாம்னு நினைச்சாங்க. ஒரு கிணத்து வழியா போய் அந்த இடத்துல நின்னு கிணத்துல இறங்கி கை கால்களை அலம்பினாங்க. அதுக்கப்புறம் சுப்பையா மகன் கையில மூணு ரொட்டி இருந்ததை பார்த்து, அப்பா எனக்கு பசிக்கல, எனக்கு ஒன்னு போதும், மீதி ரெண்ட நீ சாப்பிடு. அந்த நேரத்துல அந்த கிணத்துல ரொம்ப நாளா இருந்த பேய்கள் அவன் சொன்னதை கேட்டு பயந்து போய் கிணத்தை விட்டு அவங்க முன்னாடி வந்து, ஐயோ எங்களை தயவு செஞ்சு விட்டுடுங்க, எங்களை சாப்பிடாதீங்க அப்படின்னு கத்துச்சுங்க. சுப்பையா பேய்கள் தங்களை பார்த்து பயப்படுறத கண்டுபிடிச்சிட்டாரு. இதுதான் சரியான சமயம்னுட்டு, நான் சொல்ற வேலையெல்லாம் நீ சரியா செஞ்சுட்டேனா உங்களை ஒன்னும் பண்ண மாட்டேன், இல்லனா இப்பவே உங்களை சாப்பிடுவேன் அப்படின்னு பயமுறுத்தினாரு. அதுக்கு அந்த மூன்று பேய்களும், நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யறோம் அப்படின்னு பயத்தோட சொல்லுச்சுங்க. அப்போ அப்பா மகன் ரெண்டு பேரும் பேய்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்பையில இருந்து வீட்டு வேலைகளை பேய்களை தான் செய்ய வச்சாரு. பேய்கள் நிலைமை இங்க இப்படி இருக்க, அந்த கிணத்துக்கு அந்த பேய்களை பார்க்க இன்னொரு பேய் வந்தது. அது பார்க்கும்போது கிணத்துல அந்த பேய்கள் இல்லாததுனால பக்கத்துல விசாரிக்கும் போது யாரோ ரெண்டு மனிதர்கள் அந்த பேய்களை கூட்டிட்டு போனதாக தகவல் தெரிஞ்சது. அப்போ அந்த பெண் பேய் அந்த மூன்று பேய்களையும் காப்பாத்துறதுக்கு சுப்பையா வீட்டுக்கு வந்தது. அப்போ அந்த மூன்று பேய்களும் மாட்டு கொட்டகையில இருந்தத பார்த்து ரொம்ப இரக்கப்பட்ட அந்த பேய், ஆமா எதுக்காக பயந்து போய் இப்ப நீங்க இங்க வந்தீங்க? அதுக்கு அந்த மூன்று பேய்களும், எங்க கஷ்டத்தை நாங்க என்னன்னு சொல்ல, ஒரு நாள் ரெண்டு மனிதர்கள் கிணத்துக்கு வந்து எங்களை சாப்பிடுவேன்னு மிரட்டினாங்க. நாங்க அவங்களை கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்களை விட்டாங்க. அதுல இருந்து நாங்க அவங்களுக்கு பயந்து அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓன அழ ஆரம்பிச்சுதுங்க. அதுக்கு அந்த பெண் பேய், நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க, அந்த ரெண்டு பேருக்கும் நான் புத்தி சொல்லி உங்களை இங்க இருந்து காப்பாத்துறேன். அந்த நேரத்திலேயே அப்பா பையன் ரெண்டு பேரும் மாட்டு கொட்டகைக்கு வந்தாங்க. சுப்பையா புதுசா வந்த எருத தடவி பார்த்து, அடே சிவையா, புதுசா வந்திருக்கிறது எப்ப வேணா இங்க இருந்து ஓடி போலாம், இது நம்மளதுதான் அடையாளம் கண்டுக்க இதுக்கு ஒரு சூடு வைக்கணும், இரும்ப நல்லா காய்ச்சி கொண்டு வா. இத கேட்டதும் புதுசா வந்த பேய் பயந்து போய் சுப்பையோட காலடியில விழுந்து, ஐயா தயவு செஞ்சு எனக்கு சூடு வச்சிடாதீங்க, நானும் அந்த பேய்ங்க செய்யற எல்லா வேலையும் உங்களுக்கு செய்யற, என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு வேண்டிக்குச்சு. சுப்பையாவுக்கு விஷயம் புரிஞ்சுது. இப்ப இருக்கிற பேய்களோட புதுசா ஒரு பேயும் வந்து சேர்ந்துருச்சுன்னு உள்ளுக்குள்ளேயே ஆனந்தப்பட்டு, சரி உனக்கு சூடு வைக்க கூடாதுன்னா நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும். அதுக்கு அந்த புது பேய், ஐயா நீங்க என்ன சொன்னாலும் செய்யற. அந்த மூணு பேய்களும் நிலத்துல நீரை மட்டும்தான் பாய்ச்சிச்சுங்க, நீ நெல்லெல்லாம் விதைச்சு அறுவடை பண்ணிட்டு தான் என்ன வந்து பாக்கணும். அப்படியே செய்யற, இன்னையில இருந்து நிலத்தை நல்லா பாத்துக்கிட்டு நல்ல விளைச்சல உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன். அதுக்கப்புறம் சுப்பையாவோட பையன், செய்யற வேலை ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நாலு பேய்களையும் மிரட்டிட்டு போனாங்க. அவங்க போனதுக்கு பிறகு அந்த மூன்று பேய்களும் புது பேய்கிட்ட, இதுதான் உன் உதவியா, ரொம்ப நல்லா இருக்கு, எங்களை இங்கிருந்து விடுதலை பண்ணி வெளியில கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா எங்களோட நீயும் வந்து சேர்ந்துகிட்ட, அது மட்டும் இல்ல இருக்கிற வேலை பத்தாதுன்னு புது வேலையை வேற எங்களை செய்ய வச்சிட்ட அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்குச்சுங்க.